brokerage charges பண்ணி tired ஆகிட்டீங்களா Alice Blue clearing member charges எதுவுமே பண்ண மாட்டாங்க brokerage charges க்கு மேல 25% save பண்ணலாம் Alice Blue free account open பண்ணிக்கலாம் இப்பவே description ல இருக்க link மூலமா Alice Blue account open பண்ணிக்கோங்க Hi friends, welcome to Daily Life Tamil. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போறோம் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ். அப்படி என்ன அந்த மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கு? மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் அப்படினாலே வந்து நல்ல வந்து ரொம்ப அதுல நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வந்து போயிட்டு இருக்கு. சரி அந்த மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்ல அப்படி என்ன நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு? அதுல என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் அருண்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். Sir, the micro cap stocks அப்படினாலே ஒரு கிரேஸ் இருக்கு அது என்ன அந்த micro cap stocks க்கு அப்படி அது அதுல என்ன இருக்கு அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம இப்ப வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லுங்க சார் பொதுவா micro cap அப்படி சொல்லும்போது நம்ம large cap mid cap small cap அப்படி சொல்லிட்டே வரும்போது தான் நம்ம இந்த micro cap அப்படிங்கிறதுக்கு வரோம் பொதுவா அந்த cap சொல்லக்கூடியது குறிக்குது capitalization அப்படிங்கிறது குறிக்குது capitalization அப்படி சொன்னா என்ன ஒரு நிறுவனத்தினுடைய அந்த பங்குகளுடைய மொத்த எண்ணிக்கையை மார்க்கெட் விலையில நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கும்போது வரக்கூடிய ஒரு தொகையின் அடிப்படையில் இது பெரிய நிறுவனமா நடுத்தர நிறுவனமா சிறிய நிறுவனமா இன்னும் மிக சிறிய நிறுவனமா அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே செபி அதுக்கு உண்டான கிளாசிபிகேஷனை கொடுத்துட்டாங்க மார்க்கெட் கேப்பை கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் 100 வரைக்கும் லார்ஜ் கேப் வரப்போ 101 to 251 மிட் கேப் 251க்கு மேல எல்லாமே ஸ்மால் கேப் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் கேப்புக்கும் மைக்ரோ கேப்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனோட சைஸ் இப்போ பங்குகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும் ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகள் அப்படின்னு எடுக்கும்போது மிக அதிகமாக உள்ளவெல்லாம் லார்ஜ் கேப்லையும் மிக மிக குறைவாக உள்ளவை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோ கேப்லையும் வரும் இப்ப மைக்ரோ கேப்பினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு ஏன் அதில் ஈர்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது மைக்ரோ கேப் பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே படுத்து கிடக்கும் ஆனா எழுந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி எழுந்திருக்கும் மடம் 10, 20, 30, 40% அப்படின்ற ஒரு ஏற்றங்களை மிக குறுகிய காலத்தில் கொடுப்பதாகவும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சைலண்டா இருக்கும் சைலண்டா ஃபார் அ லாங்கர் பீரியட் அதனால மைக்ரோ கேப் பங்குகள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு சத்தம் இல்லாமல் நெடுநாள் இருந்து ஆனால் நகரும் போது மட்டும் மிக வேகமாக நகரக்கூடியதும் குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பங்குகளாக இருக்கிறதா இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அது குறிப்பா நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் என்பது இந்த ஸ்மால் கேப் மற்றும் மைக்ரோ கேப் நிறுவனங்களை உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது அதாவது இது வழியா பார்க்கும்போது இந்த மாசத்துல ஏறுமுகமா இருந்ததுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல் அதனால ஏப்ரல் மாசம் மட்டும் ஏறும் இல்லை ஏப்ரல் மாசத்துல அதிகமான அளவு இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதா ஹிஸ்டரி சொல்லுது சரி இந்த மைக்ரோ கேப் பங்குகள் அப்படின்றது நம்ம ஈர்க்கப்படுவது குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் அதே சமயம் அவ்வளவு சீக்கிரம் நகராதுன்றதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பங்குகளை தேர்வு பண்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான் ஏன்னா உங்களுடைய போர்ட்போலியோனுடைய மதிப்புல நீங்கள் இந்த மைக்ரோ கேப்ல வரும் பொழுது ஒட்டுமொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் 5% மேல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 20% மேல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் நான் கூடவே கொடுக்குறேன் ஏன்னா ஏறினா நல்லா ஏறும் ஏறலைன்னா ஏறாது இல்லை இறங்கினாலும் கொஞ்சம் கணிசமான அளவு இறக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த வகையில இந்த மைக்ரோ கேப் வரிசையில சில முக்கியமான நிறுவனங்களை நாம கூட பகிர்ந்து கொள்வோம் இதெல்லாம் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நீங்க இதில் முதலீடு செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆய்வுகளை செய்து உங்களுடைய பினான்சியல் அட்வைசர் யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி அதன் பிறகு முதலீடு செய்வது சரி இப்போ மைக்ரோ கேப் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த வகையில இப்போ எந்த பங்குகள் வந்து நமக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்காக நான் சொல்ல போற சில முக்கிய பங்குகளை பார்க்கலாம் முதல் கட்டமா நான் சொல்றது வந்து UCAL Fuel Systemsனு ஒரு நிறுவனம் இந்த UCAL Fuel Systems நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1985 இருக்கக்கூடிய இந்த நிறுவனமானது கார்பரேட்டர்ஸ் மெயினா இவங்க வந்து இந்த கார்பரேட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல ரொம்ப பிரதானமான ஒரு நிறுவனமாக இருந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லையா அதே மாதிரி அவங்க மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப்ஸ் இது ரெண்டுமே அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் அதாவது இவங்க அந்த மேனுஃபேக்சர் பண்ற இந்த ஆயில் பம்ப்ஸ் அதே மாதிரி வேக்யூம் பம்ப்ஸ் இது எல்லாமே எங்க உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இந்த 4-wheeler செக்மெண்ட்ல உருவாக்கப்படுறத நம்ம பாக்குறோம் the original equipment manufacturer OEM manufacturer குறிப்பிடத்தக்கது. The UCAL Fuel நிறுவனத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது promoters கிட்டத்தட்ட 70% பங்குகளை வைத்திருக்கிறார்கள். பொதுவா அதிக அளவு பங்குகளை அந்த promoters வச்சிருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை காட்டுவதாக பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். அது manipulate பண்ணா அது வேற விஷயம். ஆனால் ஜெனியூனாவே வந்து ஒரு அதிக அளவு பங்குகளை வச்சிருக்காங்க அப்படினு சொல்லும்போது அது வந்து அந்த நிறுவனத்தின் மீது அவர்களுக்குள்ள நம்பிக்கையும் அதனால் நாமும் அதை நம்புவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக ஒரு கட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த நிறுவனத்தினுடைய financial status எப்படி இருக்கு அப்படி நம்ம பாக்கும்போது பொதுவா இதனுடைய கடந்த ஒரு 5 ஆண்டுகள் அப்படி எடுத்துக்கிட்டா கூட இதனுடைய சேல்ஸ் வந்து ஒரு ஸ்டெடியா இருக்கத நம்ம பார்க்கிறோம். என்னவனா 2021ல கொஞ்சம் டிப் ஆச்சு. அதன் பிறகு கொஞ்சம் 2022ல திரும்ப ரீபவுண்ட் ஆரம்பிச்சது. அதனால இது திரும்ப மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிறுவனமாக பார்க்கலாம். இவருடைய அந்த லாபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு 4.2-4.5% என்ற அளவுக்கு தொடர்ந்து தங்கள் லாபத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நெட் ப்ராஃபிட் ஒரு சாதகமான அம்சமா பார்க்கலாம். இந்த நிறுவன பங்குகளை நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் அதற்கு உண்டான தகவலை சேர்த்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். பொதுவா UCAL Fuel அப்படின்ற இந்த பங்கானது இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு பங்கு. இது வந்து தற்போது இருக்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹112, ₹113 இந்த ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பங்கை இந்த விலையிலே வாங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது ரெண்டா பிரிச்சு வாங்க. இந்த விலையில ஒரு பகுதியும் ₹104 இன்னொரு பகுதி வாங்குவதற்காக திட்டமிடலாம். மெல்ல 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 நகரும் போது இது உங்களுக்கு 20%, 25%, 30%, சமீபத்தில் 40% இந்த மாதிரியான லாபங்களை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இது வந்து UCAL Fuel அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ நம்ம மைக்ரோ கேப் நிறுவனங்கள்ல சில முக்கியமான நிறுவனங்களும் கூட நான் பகிர்ந்து கொடுக்குறேன். அந்த வகையில நான் இப்போ பார்க்குற அடுத்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Indian Metals and Ferro Alloys அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் வந்து முக்கியமான ஒரு நிறுவனம் தான். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு நிறுவனம். சிறிய நிறுவனமாக இருந்தாலும் கூட இந்த கம்பெனி ஃபெரோ அலாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலந்த உலோகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறது. குரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலரான இந்த கார்பன் ஃபெரோ குரோம் அதில் வந்து இவங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது ஏறக்குறைய இந்தியாவிலேயே ஒரு இந்த பர்டிகுலர் வகையான உலோகங்களை தயாரிப்பதில் இவங்க ஒரு பைனியர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எக்ஸ்போர்ட் பண்றது கூட அதிக அளவில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வச்சிருக்காங்க. அப்போ இவங்களும் கொஞ்சம் அந்த நிறுவனத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ள ப்ரொமோட்டர்ஸ் தான் இருக்கிறாங்கன்றதுக்கான அறிகுறியா இதையும் எடுத்துக்கலாம். இந்த நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியலா ஏறக்குறைய இந்த 2021ல இருந்து 2022 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், அதாவது அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த ஏற்றத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இவங்க லாபம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூட இந்த கடந்த 2 வருஷத்துல எடுத்தீங்கன்னா 9% - 19% என்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்க நம்ம பார்க்கணும். அதனால இந்த நிறுவனத்தை நம்ம கவனமா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ Indian Metal Ferro Alloys அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய நீங்க எந்த விலை வந்தா வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் பார்க்கக்கூடிய வகையில இந்த பங்கானது இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த விலையில இப்ப இருக்க விலை அப்படின்றது கூட ஓரளவுக்கு வாங்கக்கூடிய விலையில இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும். எப்பவுமே இந்த விலையில முழுவதுமாக வாங்கக்கூடாதுன்றது அவ்வப்போது நான் உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறேன். எப்பவுமே 2 பகுதியாவது பிரிச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இப்போதைக்கு இந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பங்கு வந்து இன்னும் வலிமையை காட்டி கொண்டிருப்பதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திட்டமிடுங்க. ஆனா 5% அப்படின்றதுக்கு மேல நீங்க அதிக அதிக பங்குகளை இதுல வந்து போடக்கூடாது அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுங்க. IMFA அப்படின்ற ஒரு கோட்ல தான் நீங்க இதை பார்ப்பீங்க. இப்போதைக்கு ₹287 விலையில இருக்கு. இது எப்பெல்லாம் ₹220 வருதோ வாங்குங்க. முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நான் கேம் டவுன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே வந்தது ₹230 ரேஞ்சில வந்தது. அப்படின்ட்டு எங்க போயிடுச்சு ₹140. ₹100 இந்த மைக்ரோ கேப்னுடைய வேகம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த பங்கு இப்ப ₹287. இதுல கூட வாங்கலாமா அப்படின்னு ஒரு சிறு பகுதி இப்ப வாங்கிக்கலாம். ஆனா நல்ல டிப்பு கிடைச்சது அப்படின்னா ₹230 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்ததுன்னா தைரியமா வாங்கலாம் அப்படின்றதான் Indian Metal பொறுத்த வரைக்கும். ஆக இரண்டாவது நிறுவனமாக Indian Metal and Ferro Alloys சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வரிசையில நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கிற இன்னொரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நிறைய நிறுவனங்களை முதல்ல செய்வேனா அப்படின்றத அப்பப்போ நான் உங்களுக்கு நினைவு கூட்டிகிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் இப்போ எஸ்ஏ அப்பேரல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எஸ்பி அப்பேரல், எஸ் ஃபார் சிங்கப்பூர், பி ஃபார் போலந்து, எஸ்பி அப்பேரல் லிமிடெட் இந்த நிறுவனம் அப்படின்றது ஏற்கனவே 1989 இருந்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து நிட்டட் காட்டன் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த எஸ்பி அப்பேரல்ஸ் நிறுவனம் அப்படின்றதுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஸ்டெடியா இருக்கிற கம்பெனிஸ். இப்போ இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் டிப்பா இருக்கிறத பார்க்குறோம். அது 2021 ஒரு டிப்பா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது பிறகு மீண்டும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ்ஏ அப்பேரல் அப்படின்ற இந்த நிறுவனத்தை நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதை வந்து கொஞ்சம் நீங்க எஸ்பி அப்பேரல்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பி அப்பேரல். ஸோ எஸ்பி அப்பேரல் இப்போ 333 ரூபாயில 333ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிறுவனம் இப்போ உடனே வாங்கலாமா அப்படின்னா ஒரு சிறு பகுதியை வாங்குங்க. இதுக்கு வாங்குறதுக்கான ஒரு சரியான இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு 300 ரூபா 290 ரூபா இல்லையா, இப்போ 333 இருக்கு. ஒரு 10% இறக்கம் வரும்போது வாங்குறதுன்றது ஒரு சரியான விலையாக இருக்கும். இது மேல ஏறும்போது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 ரூபாய் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. ஒரு 20% ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால ஒரு டிப்பு வரும்போதும் வாங்கலாம். ஆக இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு 3 நிறுவனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறது எஸ்பி அப்பேரல்ஸ் என்ற ஒரு நிறுவனமும், அடுத்து இந்தியா மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரால்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன், 3வது என்ன சொல்லியிருக்கேன் யூகால் ஃபியூவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிறுவனங்களை இந்த நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் திட்டமிட்டு நீங்களும் அதை ஆய்வு செய்து முதலீடு செய்ய திட்டமிடும். ஓகே சார். ஸோ இப்போ நீங்க சொன்ன அந்த 3 நிறுவனமே நம்ம ரொம்ப அதிகம் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ல பாக்குற பேருங்களே வந்து இந்த நிறுவனங்கள்ல இல்ல. ஆனா இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஏறக்கூடிய நிறுவனங்களா இருக்கு. அதுதான் அந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்றது இருக்கு இல்லையா. சோ இதை வந்து நீங்க வந்து இப்ப சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ்ல வந்து இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வராங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கை மைக்ரோ கேப் வந்து நல்லா ஏறும், மடமடன் ஏறும் அப்படின்னா கூட இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கே இப்போ இது வரையும் படிச்ச ஸ்டாக்ஸ்ல இந்த பேரை நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க சார்? 2 வகையான ஒரு விஷயத்துக்கு கவனிக்கணும். நம்ம வந்து எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங்னே பேர் வச்சிருக்கோம். இதை நம்பிதான் நான் வாழ்க்கையை நடத்தணுன்ற மாதிரியான பங்கு சந்தையில முழு நேரம் கணிசமான நேரம் செலுத்துபவர்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. நான் வந்து என்னோட துறையை மாற்ற விரும்புறேன், நான் இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டேன் போதும், எனக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராமாவும் இதை பார்க்கலாம். ஸோ இதுல வரும்போது நான் சொன்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பங்குகளை தேர்வு பண்ணுகிறார்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போது வாங்குகிறார்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போது விற்கிறார்கள் அப்படின்றத கற்றுக்கொள்வதற்கான ஒரு ப்ரோக்ராமாவும் நம்ம இதை சொல்றோம். அதனால ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம்ன்றதுனால அது லார்ஜ் கேப்பா இருந்தாலும் சரி, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்பா இருந்தாலும் சரி, இதுல பங்குகளை எப்படி தேர்வு பண்ண போறோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில இது முழுமையா நம்ம பார்க்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து சார்ட் ரீடிங் அடிப்படையில தான் பார்க்க போறோம். அதனால எளிய முறையில் எல்லாருமே வந்து எளிய முறையில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே சார். ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ்ல வந்து எப்படி வந்து நீங்க வந்து ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்றதுக்கு அப்படின்றத வந்து சார் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்க இன்னும் நல்லா டீப்பா வந்து கத்துக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1 மந்த்துக்கான மென்டார்ஷிப் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா சார் எடுக்கிறாங்க. ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் ஃப்ரீ வெபினார் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே வந்து வரப்போகுது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து மறுபடியும் இந்த வாரம் சண்டே வந்து ஃப்ரீ வெபினார் கிளாஸ் வருது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ வெபினார் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அது மூலமா நீங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சண்டே என்ன டைம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க. டைமர் ப்ராடக்ட் பத்தி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டு சாரோட அட்வைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 499, அதாவது 500 ரூபாயில வந்து நீங்க 10 ஸ்டாக்குக்கு எடுத்துக்கலாம். 5000 ரூபாய் மதிப்புள்ள அந்த இதை வந்து சார் வெறும் 500 கொடுக்குறாரு. இது ஒரு ஆஃபர்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் டைமர் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஸோ அது மூலமா நீங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வேற என்ன டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. புரோக்கரேஜுக்கு சார்ஜஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? அலைஸ் ப்ளூல கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸுக்கு மேல 25% சேவ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.